சந்தையில் தேங்காயின் விலையில் கணிசமான மாற்றம் காணப்படுவது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் பல மாதங்களுக்கு தேங்காய் விளைச்சல் குறைவாக காணப்படும் காலமாகும் இதேபோன்று இவ்வாண்டும் தேங்காய் விளைச்சல் கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஐம்பது மில்லியன் தேங்காய்களினால் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நீண்ட காலமாக தென்னங்காணிகள் துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதும் தற்போதைய தேங்காய் உற்பத்தியில் கணிசமான தொகை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதும் தற்போதைய தட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமைந்துள்ளது இதேநேரம் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் உள்ளிட்டோர் தேங்காய் உற்பத்தி சபைக்கு சென்று தேங்காய் தொடர்பான விலைகள் குறித்து சபையை அறிவுறுத்தியுள்ளனர் இவ்வாறு நுகர்வோரிடமிருந்து கிடைத்த யோசனைகளை கருத்தில் கொண்டு சத்தோஷ ஊடாக நியாய விலையில் தேங்காயை வழங்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படுவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஜனாதிபதி பெருந்தோட்ட கைத்தொழித்துறை அமைச்சர் வர்த்தக அமைச்சர் என்ற வகையில் நானும் குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளையும் அழைத்து ஒரு முடிவுக்கு வந்தோம் தேங்காய் உற்பத்தி தொடர்பாக அரசு நிர்வாகத்தின் ஒரு வலையமைப்பு காணப்படுகின்றது அரசுக்கு சொந்தமான தின்னங்காணிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தேங்காயை நகர்ப்புறங்களில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் இப்பிரச்சனைக்கு தீர்வாக விலை மனுக்கோரலை தவிர்த்து கடந்த விலை மனுக்கோரலின் போது இருந்த நூற்றி பத்து ரூபாவுக்கு சத்தோச நிறுவனங்களுக்கு அவற்றை வழங்கி தற்போது சந்தையில் நிலவும் தேங்காய் நிபர்த்தி செய்யும் வகையில் நுகர்வோர் கொள்ளையிடப்படுவதை தவிர்ப்பதற்கு நுகர்வோருக்கு தேங்காயை கொள்வனவு செய்ய வாய்ப்பளிக்கப்படும் அடுத்த இரு வாரங்களில் பத்து லட்சம் தேங்காய்களை நகர்ப்புற சத்தோச ஊடாக நூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய எமது அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் அடிப்படையில் இருபத்தி நான்கு மணித்தளங்களுக்குள் சத்தோச ஊடாக நுகர்வோருக்கு தேங்காயை வழங்கும் வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது இன்றைய தினம் சத்தோச கிளைகளூடாக தேங்காய் விற்பனை இடம்பெற்றது